சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிட்டு வரும் காலா படத்தோட சில புகைப்படங்களை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாரு இயக்குனர் பா ரஞ்சித். மஹிந்திரா தர் வகையைச் சேர்ந்த அந்த ஜீப்பை மஹிந்திரா நிறுவனத்தோட உரிமையாளர் அருண் மஹிந்திரா வாங்கி தங்களுடைய ஆட்டோ மியூசியத்தில் வைக்க போறதாக சொல்லும் அளவுக்கு அந்த ஜீப்பும் புகழ் பெற்றது. எம்எச் என்கிற அதன் பதிவு என்ன பார்த்து இது மும்பை கதை தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு ரசிகர்களும் திருப்திப்பட்டு கொண்டாங்க. ஆனா அந்த ஜீப்போட நம்பர்ல ஒரு பின்னணி இருக்கு. அந்த பின்னணியில படத்துக்கான சில சுவாரஸ்ய விஷயங்களை இயக்குனர் ரஞ்சித் ஒழிச்சு வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த ஜீப்புடைய பதிவெண் MH01BR1956. இதுல BR அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கரை குறிக்கிறதாகவும் 1956ங்கிறது அவர் இறந்த வருஷத்தை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது. பா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கரை தீவிரமாக பின்பற்றுகிறவர் அப்படிங்கிறதால படத்தில் அம்பேத்கர் பற்றி நினைவூட்டல் செய்யறதுக்காகத்தான் இந்த பதிவெண்ணை வச்சிருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுது. பா ரஞ்சித்துடைய அரசியல் மற்றும் சாதி ஒழிப்பு வேட்கை இந்த படத்திலையும் தொடரும் அப்படிங்கிறதத்தான் இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்துது. தமிழ் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட எதிரிகள் வந்து விஷால் வந்து சேர்க்கிறான்னா வேற வழி இல்லை சார், கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒரு கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் யூடியூப் மூலியமா வருமானம் வருது. ஒரு ஷட் டவுன் என்ற ஒரு விஷயம் சொல்லும் போது அந்தந்த புதர்ல இருந்து அந்தந்த எலியெல்லாம் வெளில வந்து